பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2019 அக்டோபர் 25 முதல் 5 நாட்கள் போராட்டம் நடத்திய அரசு மருத்துவர்கள் மேல் தமிழக அரசு ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அரசு மருத்துவர்களுக்கு போராட்டம் நடத்த உரிமை இல்லை என்றும், போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவர்களை பணிமாற்றம் செய்த உத்தரவுகள் ரத்து செய்வதாகவும் உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. திருவெற்றியூர் தொகுதி திமுக எம்எல்ஏ கேபிபி சாமி உடல்நலக்குறைவால் நேற்று உயிரிழந்த நிலையில், 2019 மே மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வென்ற குடியாத்தம் தொகுதி திமுக எம்எல்ஏ காத்தவராயன் உடல்நலக்குறைவால் இன்று காலை சென்னையில் காலமானார். இதனால் சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 98 குறைந்துள்ளது. பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரவிசங்கர் ஜா உச்சநீதிமன்ற நீதிபதியாக விரைவில் பொறுப்பேற்க உள்ளதால் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதர் பஞ்சாப் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதாகவும், டெல்லி வன்முறை தொடர்பாக போலீசாரிடம் சரமாரி கேள்வி எழுப்பினார் என்பதற்காக அவர் மாற்றப்பட்டார் என்று கூறப்பட்டது உண்மை இல்லை என்றும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு தெரிவித்துள்ளார். டெல்லி வன்முறை தொடங்குவதற்கு பல நாட்களுக்கு முன்னரே உச்சநீதிமன்ற கொலீஜியம் இந்த முடிவை எடுத்ததாக அவர் கூறியுள்ளார். மத கலவரம் செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என ரஜினியே கூறியிருக்கிறார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். முதல்வரும் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். காங்கிரஸ்காரர்கள்தான் அமைதியாக கை கட்டி உட்கார்ந்திருப்பார்கள் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கலவரத்தால் இதுவரை 42 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 200 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் டெல்லி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியின் வடகிழக்கு பகுதியில் பிப்ரவரி 23 தொடங்கிய கலவரம் படிப்படியாக குறைந்து இப்போது இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது. குடியுரிமை வழங்குவதில் முன்னுக்கு பின் முரணான நிலையை கொண்டிருக்கும் சோனியா காந்தி ராஜ தர்மத்தை பற்றி பாஜகவுக்கு பாலபாடம் நடத்த தேவையில்லை என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், ஓட்டு வங்கிக்காக எந்த நிலைக்கும் செல்லும் காங்கிரஸ் நாட்டின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்ட பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்று சாடினார். கல்வி நிறுவனங்களில் இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை மகாராஷ்டிராவில் விரைவில் கொண்டுவரப்போவதாக அம்மாநில சிறுபான்மையினர் துறை அமைச்சர் நவாப் மாலிக் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தில் சிவசேனா, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரசின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. டெல்லி கலவரத்தின் போது வெளியான புகைப்படங்களை தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது ISIS.